நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் 2023. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்தலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதா ஏஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ரோவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்குது. அதாவது நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது கரெக்டாக வந்து இந்த பிவோட் ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்துட்டு ஒரு கேண்டில் மேலே போகிறது, ஒரு கேண்டில் கீழே போகிறது, இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் சைடில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு ஹை ரேஞ்சு பிரேக் ஆச்சுன்னா வேணால் நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி உங்களுக்கு பாட்டம் சைட்லேயும் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மேலே போன கேண்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு 42-300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட் என்ட்ரி எடுத்திருக்கேன். அதாவது அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில் ஓவரால் நல்லா கால் சைடில் மூவ்மெண்ட் ஆனாலும் கூட இன்றைக்கு ஹையை வந்து பிரேக் பண்ணாதனால உங்கள் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு புட் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்துட்டு அந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனையும் உடச்சி கீழே இறங்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் நான் ஒரு 2 லாட் பை பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம டார்கெட் எவ்வளோ வைக்கலான்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? மூவ்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் தான் ஒரு மூவ்மெண்ட்டு நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஒரு 20 பாயிண்ட் வைக்கிற அளவுக்கு மூவ்மெண்ட் இங்கே கொடுக்க கிடையாது. அதனால் ஒரு 178 மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் கேண்டில் என்ன பிரேக் ஆகாம வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஓகே, ஒரு 177 வரைக்கும் வந்துருச்சு, 78 இன்னும் வர கிடையாது, ஒரு 500 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை வந்து மார்க்கெட் பேசவே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னமும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வர்றது, திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகிறது, இந்த மாதிரி மாறி மாறி தான் மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்குது. ஸோ ஒரு 500 வரைக்கும் ப்ராஃபிட் வந்தாலும் கூட நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஒன்றும் ரீச் ஆக கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட் பிளேஸ்லேயே வச்சு அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே புட் சைடில் தான் வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட்டில் இருந்ததுனால நம்ம அந்த புட் பொசனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா புட் சைடில் வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ லெவல் அந்த இடத்துல இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வரலாம், இல்லைனா அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸல் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லோ லெவல்கிட்ட வந்து ரிவர்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அங்கேருந்து இன்னும் கீழே அந்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வந்தது அப்படின்னா கூட நம்ம அடிஷ்னலாக இன்னொரு லாட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், மூவ்மெண்ட் எப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப நேரமாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் வந்துட்டு திரும்ப மேலே வர்றது கீழே போகிறது, மேலே வர்றது கீழே போகிறது, இந்த மாதிரியே தான் மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்குது. ஒரு 500 ரீச் ஆச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் மாதிரி வெயிட் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 அந்த ரேஞ்சிலேருந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஒரு நல்ல டவுன் ஆனதுனால ஒரு பெரிய அளவில் ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. நான் ஒரு 167 வந்துட்டு நான் டார்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கால் சைடில் வருதுன்னு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நான் மார்க்கெட் ப்ளேஸ்லயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கிறனால நான் வந்துட்டு இந்த ட்ரேடையும் வந்துட்டு ஒரு கம்மி ப்ராஃபிட்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்க ஆரம்பிக்கும், அதேமாதிரி தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள் நம்ம வெயிட் பண்ணுறதை விட அந்த பொசனை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன், 42-200 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1 வந்து டச் ஆகிட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போது நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுன்ற மாதிரி எதிர்பார்த்து ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் என்ட்ரி எடுத்து
அதில் ஒரு 500 ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம அதில் வந்து ஒரு 200 மேலே ப்ராஃபிட்டில் இருந்தோம். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த கால் புஸில் வந்து 883 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் கேண்டில்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறனால ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன் மார்க் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை நான் மார்க் பண்ணுறேன். அதாவது பர்டிகுலராக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறனால நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எதுவும் ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த ரெண்டு லெவலில், அதாவது இந்த பாக்ஸுக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் சைடில் என்ட்ரி ஆகலாம். இல்லை இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புட் சைடில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் உங்களுக்கு அந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு லாட் நான் வந்து முன்கூட்டியே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டாப் சைடில் உங்களுக்கு உடச்சி மேலே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் இன்னும் அந்த பாட்டமும் உடைக்க கிடையாது. ஸோ அந்த பாட்டம் உடைக்காதனால திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே தான் வருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடக்கதே செய்யும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. ப்ரீமியம் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆக கிடையாது. லாஸ்ட் 2 வீக்காகவே அதான் நடந்துட்டுருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு மூவ்மெண்ட்டும் பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு ப்ரீமியம் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரேஞ்சை உடச்சி கால் சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 155 வந்து நான் டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னமும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கால் சைடு போகுமா இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் சைடு கீழே வருமானதை பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் எந்த ட்ரேட்ஸும் எடுக்க கிடையாது. அந்த லாஸ்ட் ட்ரேடோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த லாஸ்ட்டாக வந்து இந்த கால் ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். 1766 டோட்டல் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியாச்சு. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ரேஞ்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் கால் சைடில் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவ்மெண்ட் கால் சைடில் கொடுத்தது. திரும்பவும் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் ரிவர்ஸ் ஆனாலும் கூட அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு கேண்டில் போக கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காலையில் மார்க் பண்ண அதே ட்ரெண்ட் லைனில் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகிட்டு திரும்பவும் உங்களுக்கு கால் சைடில் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனையும் நான் காலையில் மார்னிங்கே வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழா அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இது வந்துட்டு கால்ஸ் குரூப் கிடையாது. இதில் வந்து என்னோட அப்டேட்ஸ் ஏதாவது ஒன்று நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேங்க. அதனால் வந்துட்டு காலையில் இந்த பேட்டர்ன் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத குறித்து நான் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. சப்போஸ் இந்த சேனலில் என்ன யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ட்ரேடிங் தமிழா அப்படின்ற மாதிரி நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணாலே போதும். இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதேமாரி ரெகுலராக வந்துட்டு பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் நான் அந்த டெலிகிராமில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி இந்த நம்ம மார்க் பண்ண மார்னிங் மார்க் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் கூட ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்க முடியும். ஓவரால் வந்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ப்ரீமியம் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. அதனால் வந்துட்டு ஒரு சேஃபர் சைடில் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 ட்ரேடுக்கு மேலே அவங்க நம்ம எடுத்துட்டோம். 4 ட்ரேட் அப்படின்றப்ப நமக்கு ப்ரோக்கரேஜே வந்துட்டு ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது நான் ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்காக ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோடு நம்ம இன்றைக்கி இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கும் போது நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க்குக்கும் தயாராக இருக்கணும். எப்பவுமே ஒரு மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப்டியாக வந்துட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி லைவிடமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி லைவிடமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.